ஹாய் சோல்ஜர்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட பிசியை ஸ்பீட் ஆகிறதுக்கு பல வீடியோஸ் ஆன்லைன்ல பாத்திருப்பீங்க, பல ஆர்டிகல்ஸ் வெப்சைட்ல படிச்சிருப்பீங்க, ஈவன் பல யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் பாத்திருப்பீங்க. இதுல இருக்க எந்த ஒரு சொல்யூஷனும் ஒர்க் ஆகலனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்க் ஆகும். எப்படி 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 ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம பண்ண போறது என்னன்னா ஓவர் கிளாக்கிங். உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தணும்னா ஒரே பிராக்டிக்கல் சொல்யூஷன் ஓவர் கிளாக்கிங் தான். சோ இன்னைக்கு நாம இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா, இந்த வாட்டர் கூல்ட் பிசியை ஓவர் கிளாக் பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா 5 GHz-க்கு மேல. நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி நம்மளோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கான ஒரே வழி ஓவர் கிளாக்கிங் தான். பிசின்னு இல்லை, ஏதாவது ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அதுக்கான ஒரே வழி ஓவர் கிளாக்கிங் மட்டும்தான். அது கிராஃபிக்ஸ் ப்ராசராக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதை பார்த்து நம்மளோட சிபியூவாக இருக்கலாம். ஓவர் கிளாக்கிங் பண்ணால் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும்ன்றீங்க, ஓகே. பட் இந்த ஓவர் கிளாக்கிங் என்ன, முதல்ல எப்படி இது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுது, எப்படி இப்போ ஒரு ப்ராசர் இருக்குன்னா அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதோட கிளாக் ஸ்பீடு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராசர் இப்போ 4.5 GHz-ல ரன் ஆகிட்டு இருக்கு. அதிகமான வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும், லைட் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா எரிய ஆரம்பிக்கும். ப்ரோ அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட லைட் வெடிச்சிருமே, அதாவது ப்ராசர் வெடிச்சிருமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட உண்மைதான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ப்ராசர் நீங்க அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும் போது நமக்கு அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூடவே அதிகமான ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்றது தான் நாம கஸ்டம் லிக்விட் கூலர்ஸ், வாட்டர் கூலிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்க பார்த்துருப்பீங்க, இது ஒரு வாட்டர் கூல்டு பிசி நம்மளோட ப்ராசர் கூல் பண்றதுக்கு. ப்ரோ ஓவர் கிளாக் பண்ண இந்த அளவு கூலிங் வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த அளவு கூலிங் வேணுன்றது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற கூலரை பொறுத்து உங்களால் ஓவர் கிளாக் பண்ண முடியும். அதே மாதிரி எப்பயுமே ஓவர் கிளாக் பண்ணும் போது எந்த ஒரு ஃபைலையுமே காப்பியோ கட்டோ எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன் கேஸ் எரர் வந்தனா அந்த ஃபைல் கரெக்ட் ஆயிடும். பட் கரெக்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, அதுக்கு தான் இருக்காங்க இந்த வீடியோட ஸ்பான்சர் வண்டர் ஷேரோட ரிப்பேர் இட். இந்த சாஃப்ட்வேர் மூலமா நீங்க உங்களோட கரப்டான ஃபைலையுமே நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம். கீழ இருக்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா வண்டர் ஷேர் ரிப்பேர் இட்டோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ல வீடியோ, போட்டோ ஃபைல் ஆர் ஆடியோ ஃபைல், இந்த மாதிரி 4 விதமான ஃபைலை நீங்க ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ரிப்பேரான வீடியோ பாத்தீங்கன்னா பிளேவே ஆகாது, VLC ல ஓபன் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க இதை ரிப்பேர் பண்ணனும்னா வண்டர் ஷேர் ரிப்பேர் இட்ல ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டு ரிப்பேர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஃபைல் ரிப்பேர் ஆயிடும். இன் கேஸ் ரிப்பேர் ஆகலனாலுமே அட்வான்ஸ் ரிப்பேர் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ மாதிரியே இருக்கிற இதே கேமரால எடுத்த வீடியோவா இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அதையும் இதே மேட்ச் பண்ணி அதோட மெட்டாடேட்டா யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ ஃபைலை ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். இதே மாதிரிதான் இமேஜும், கரப்டான இமேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். இது மட்டும் இல்லாம இந்த ரிப்பேர் இட் சாஃப்ட்வேரா மட்டும் இல்லாம அவங்களோட வெப்சைட்லயே ஆன்லைன்லயே கூட நீங்க இதை ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு. அதனால இன் கேஸ் உங்களோட ஃபைல் ஏதாவது கரப்ட் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்து பண்ணிக்கிறது. முதல்ல
என்ன பண்ணலாம்னா இந்த 4 o'clock PC-ல எந்த அளவுக்கு 퍼ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்றத பார்த்து வச்சிருப்போம். அது நாம யூஸ் பண்ண போறது Cinebench R23. Cinebench R23-ல வந்து நமக்கு 37,859 ஸ்கோர்ஸ் கிடைச்சிருக்கு 4 OC-ல. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா ஷட்டன் பாயிண்ட் எப்படி ஓக்லாக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓக்லாக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழியை நான் சொல்லி தரேன். பயாஸ்குள்ள போய் பண்றதா பாத்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டாண்டர்ட். சோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிசியோட பயாஸ்க்கு பூட் பண்ணிடுவோம். இப்ப வர பிசியில இருக்கிற பயாஸ்குள்ள போனீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஈஸி மோட். இது யாருக்காக அப்படின்னா பிசி பத்தி தெரியாதவங்க, டெக்னிக்கலா அவ்வளவு நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இந்த மோட். பட் நம்மளோட சேனல் பாக்குறவங்களுக்கு இது தேவைப்படாது. நாம என்ன பண்ணா அட்வான்ஸ் மோடு போவோம். அட்வான்ஸ் மோடுக்கு இந்த பாத்ர போர்டில் F7 தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட். ஸோ அதனால F7 கொடுத்து வந்துடுறேன். உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மோட்னு காட்டுது பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.2 volt-லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வோல்டேஜ் வந்து இஷ்டத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் வோல்டேஜ் என்ன 12 volt கொடுக்கலாமா இல்லை 16 volt கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க. அதான் 1 volt-லேருந்து 1.5 volt வரைக்கும் தான் உங்களால் வந்து கொடுக்கவே முடியும். ஸோ அந்த சின்ன சின்ன வோல்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன் இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 1.2 volt கொடுக்குறேன். இது ஸ்டேபிளாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த செட்டிங்ஸை மாற்ற வேண்டியதான். ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா F10 கொடுத்து சேவ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ஜர்ஸ் நம்மளோட பிசி வெட்டுக்காரமாக ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் CPU செட் போவோம். CPU செட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு, என்ன ஃப்ரீக்வன்சி போயிட்டு இருக்கு எல்லாமே காட்டும். ஸோ அதனால் CPU செட் போயிடலாம். CPU செட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுது பாருங்க 48. நம்ம மல்டிப்ளேயர் வந்து 48 வச்சோம் இல்லையா, நம்மளோட கோர் ரேஷியோ அதான் மல்டிப்ளேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா 48 இருக்கு. நம்மளோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 4.8 தான், 4.8 ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணலான்னா டாஸ்க் மேனேஜர் போயிட்டு இதில் மெமரி நமக்கு எக்ஸ்எம்எஃப்எல் ஆனில் இருக்குது 5600 MHz. ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கிளாக் வந்து 4.8 காட்டுது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4.76 காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிசி ஈவந்தோ ஆன் ஆனாலுமே சம்டைம்ஸ் வந்து லோடு கொடுக்கும்போது ஆஃப் ஆகிடலாம். ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சினிபெஞ்ச் ஓபன் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஸ்டேபிளாக இருந்தனா நம்மளோட பிசி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட்லேயுமே நம்மளோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிபெஞ்ச் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா 35,184 கிடச்சிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 37,000 கிடச்சி இப்போ 35,000 கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ ஓ கிளாக் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இப்போ ஓ கிளாக் பண்ணல, அண்டர் கிளாக் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோட்லேயே அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 5 GHz போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.8 தான் லாக் பண்ணியிருக்கோம். அப்படின் போது நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எதுக்காக வச்சிருக்குன்னா நீங்கள் ஓ கிளாக் பண்ணும்போது எடுத்தவொன்னே அதுக்குமே எப்பவுமே கொடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக
கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இந்த 1.2 வோல்டேஜில் நமக்கு 4.8 எந்த ஒரு பிரச்சனை ரன் ஆகுது. இந்த 4.8 ஜிகாஹெர்ட்ஸ்ல இருந்து நாம என்ன பண்ணா 4.9 இல்லை 5 ஜிகாஹெர்ட்ஸ்க்கோ நம்ம குடிச்சு பார்க்கணும். அப்பயும் இந்த 1.2 வோல்டேஜில் இது ஒர்க் ஆகுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்போ வோல்டேஜை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பயாஸ்காக வந்தாச்சு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 48 மல்டிப்ளையர் அதாவது கோர் ரேஷியோ வந்து 48 வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம் 50 போயிடும். 5 ஜிகாஹெர்ட்ஸ்க்கு டைரக்டா வோல்டேஜ் வந்து 1.2 இருக்கட்டும், ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிபியூ செட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 GHz போயிட்டு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் 50 வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ 50 இருக்கு. நம்மளோட 1.2 வோல்ட்ல 5 GHz ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படின்ற செக் பண்ணணும். இது ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டார்கெட் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் முடிஞ்சிச்சு, நம்மளோட பிசி ஸ்டேபிள் தான். 5 GHz பார்த்தீங்கன்னா 36,621 ஸ்கோர் வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளோட பிசி ஸ்டில் ஸ்டேபிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிசியை ஷட் டவுன் பண்ணிட்டு 5.1 இல்லைனா வந்து 5.05 வந்து வச்சு பார்ப்போம். சோல்ஜர்ஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா அகைன் வந்துட்டு இப்போ நம்ம வந்து வோல்டேஜ்ல எந்த ஒரு மாற்றமும் பண்ணாம வோல்டேஜ் வந்து 1.2 வச்சுட்டு டார்கெட் ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளையர் மட்டும் 50.10 வச்சுட்டு 5.1 GHz லாக் பண்றோம். இப்போ வந்து F10 கொடுத்து சேவ் பண்றோம். சோல்ஜர்ஸ் 5.1 GHz சிஸ்டம் ஸ்டேபிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலிபன் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 37,638. இப்போ என்ன பண்ணலாம்னா வோல்டேஜ் அப்படியே வச்சிருவோம், பட் கிளாக் ஏற்கனவே மல்டிப்ளையர் 51.5 வச்சுட்டு இப்போ வந்து சேவ் பண்ணிடலாம். இப்பயும் நம்ம பிசி ஸ்டேபிளா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ சிலிபன்ஸ் நம்ம ரெண்டர் பண்ண போறோம். 38,114 5.15 38,114 ஸ்கோர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா அகைன் மல்டிப்ளேயர் வந்து 51.50 52 மாத்தலாம், விச் இஸ் 5.2 GHz. ஓகே பிசி பூட் ஆயிடுச்சு. சோல்ஜர்ஸ் 5.2 GHz கரெக்டாக ரன் ஆயிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 38,251 ஸ்கோர். பெரிய பூஸ்ட் கிடையாது பட் ஓகே. சோல்ஜர்ஸ் 52 இருந்து 52.5 வைக்கிறோம், சேவ் பண்ணுறோம், என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆன் ஆயிடுச்சு. சோல்ஜர்ஸ் நமக்கு 5.25 பார்த்தீங்கன்னா 38,890 ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து டேரெக்டாக வந்து 5.3 போயிடலாம். சோல்ஜர்ஸ் விஆர் அட் 5.3 GHz அட் 1.2 வோல்ட். சோல்ஜர்ஸ் சக்ஸஸ், 5.3 GHz வரைக்கும் சக்ஸஸ் பண்ணிட்டோம். 39,000 தாண்டியாச்சு சோல்ஜர்ஸ், 40,000 அடிக்கிறோம் நம்ம. 39,155 பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. இனிமேல் தான் த்ரில்லிங்காக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் 1.2 வோல்டேஜ்லேயே தான் இருக்கும், ஆனால் 5.3 GHz வரைக்கும் போயாச்சு. மல்டிப்ளேயர் வந்து 53 53.25 அப்டேட் பண்ணுறேன். என்ன ப்ரோ சின்னதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஃப்ரீக்வன்சி போக போக நம்மளோட ஆஃப் செட்டை வந்து அதை நம்ம அதிகப்படுத்துகிற அந்த ஆஃப் செட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். சோல்ஜர்ஸ் பிசி ஆன் ஆகிடுச்சு வெற்றிகரமாக, 5.33 காட்டுது நம்ம. போயிடுச்சு சோல்ஜர்ஸ், போயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1.2 வோல்ட் வந்து அப் டு பார்த்தீங்கன்னா 5.3 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. 5.3 மேலே சப்போர்ட் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா 5.3 ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், ஜஸ்ட் 0.025 அவ்வளோதான் அதிகப்படுத்துறது தவிர 0.025 ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ டேரக்டாக நம்ம என்ன வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா சோல்ஜர்ஸ் சிம்பிளாக போயிட்டு நம்ம இது அப்படியே இருக்கட்டும், டார்கெட் ஃப்ரீக்வன்சி. இப்போ வோல்டேஜ் இது பண்ணலாம் 1.2225 அவ்வளோதான். சரி யோசிச்சு பாருங்க எவ்வளோ கம்மியான அளவு அதிகப்படுத்துறேன், ஏன்னா கம்மியாக தான் அதிகப்படுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக இது ஃப்ரீக்வன்சியில் ஏற்றுற மாதிரி கூட நீங்களால் வோல்டேஜ் அதிகப்படுத்த முடியாது, வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் ஏற்றணும். சோல்ஜர்ஸ் இந்த வாட்டி ஆஃப் ஆகல, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 39,310 ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு. முன்ன விட நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஜஸ்ட் 0.025 GHz. அடுத்து ஃப்ரீக்வன்சி அகைன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம 5.4 வரைக்கும் புஷ் பண்ணலாம் சோல்ஜர்ஸ். 5.4 வரைக்கும் வந்தனாலே இந்த செட்டப் ஓகே தான். போவோம்.
கரெக்டா வச்சிருங்க. 39,851 ஸ்கோர் கிடைச்சிருக்கு, விச் இஸ் ஹையர் தென் 5.350 ஜிகாட்ஸ். அதை விட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஸ்கோர், 200 ஸ்கோர் கிட்ட வந்து அதிகமா கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து 5.4க்கு நம்ம வந்து டார்கெட் வைக்கணும். 5.4 அச்சீவ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து 40,000 ஸ்கோர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவோம். ரீச் பண்ணா ஜிஸ் பிக் சக்சஸ் ஃபார் மீ. இதுக்கப்புறம் வந்து இந்த 5.4ன்றது ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம், அது பண்ண முடியுமானே தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதுல வந்து ஃபெயிலியர் ஆயிடும். 1.275 எல்லாம் வேலை கேட்க சொன்னால் இப்பயும் நமக்கே தெரியும் இல்லையா. அதனால வந்து 1.279 கொடுப்போம். ஓகே, கிட்டத்தட்ட 1.33 வோல்டேஜ். சோல்ஜர்ஸ், நம்மளோட பிசி 5.4 ஜிகாட்ஸ்ல இருக்கு, இங்க வழக்கம் தெரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்போம். சோல்ஜர்ஸ், 40,000 ரீச் செய்து விட்டோம். சோல்ஜர்ஸ் வேற மாதிரி 5.4 ஜிகாஹெர்ட்ஸ்ல 40,042 கோர்ஸ் வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் நம்மளோட வீடியோ சக்சஸ். சோல்ஜர்ஸ், ஒரு வழியா நம்மளோட ஒர்க் லாக்கிங் பயணம் வந்து முடிவடைஞ்சிருச்சு. நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு நோட் எடுத்து பாக்குறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 4.8 ஜிகாஹெர்ட்ஸ்ல 1.2 வோல்டேஜ்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5.3 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5.325 ஜிகாஹெர்ட்ஸ் வைக்கும் போது கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1.2 வோல்டேஜ் 1.225 அதுக்கப்புறம் 40,000 ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோர். ஸோ நம்மளோட ஸ்டாக் ஃப்ரீக்வன்சியில் நம்ம கிடைச்ச பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா 37,859 ஸ்கோர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 40,245 ஸ்கோர், கிட்டத்தட்ட 2,386 ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒர்க் ஆகிங்கால. ப்ரோ, இதை லிக்விட் கலர் போட்டு நமக்கு இவ்வளோ தான் ஸ்கோர்ஸ் கிடைச்சிருக்கா, இது நீங்கள் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5% தான் கிடைச்சிருக்கும், அதிகமான பூஸ்ட். பட் மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம லிக்விட் கலருக்கு முன்னாடி லைக் கஸ்டம் லூப்புக்கு முன்னாடி கிடைச்ச ஸ்கோர் என்ன, நார்மல் 360 ரேடியேட்டர் போடும்போது நம்ம கிடைச்ச ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 35,142 தான் கிடைச்சிருக்கு நார்மல் 360 mm ரேடியேட்டர்ல. அது எப்படி ப்ரோ, இந்த கூலர் மாத்திரம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாயிடுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கூலிங் டெம்பரேச்சர் பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிசியே உங்களோட ப்ராசஸர் ஓக்லாக் பண்ணும். ஈவன் தோ நீங்க ஆட்டோமேட்டிக் மோட்ல வச்சாலுமே ஓக்லாக்கே பண்ணலனாலுமே, ஸோ ஓக்லாக்கே பண்ணலனாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் கூலர் போட்டதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 ஸ்கோர்ஸ் வந்து முன்னாடி கிடைச்சிருக்கு. பிளஸ் இந்த ஓக்லாக்கிங்னால பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 2,300 சம்திங் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஸ்கோர்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ஒர்க் கிளாக்கிங்கால. சோ ஒர்க் கிளாக்கிங்கோட மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசி இருப்போம், நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். சோ புரிஞ்சது என்னன்றத கீழ கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுடுங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க என்ன, நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணா கீழ லிங்க் இருக்கு, நம்ம சேனலோட பேஜ் இருக்கு, அண்ட் ட்விட்டர் ஐடி இருக்கு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். அதுவரை போய்.